சமூக வலைதளங்கள் வர்றதெல்லாம் சரியான மாதிரி பொங்கல் பண்டிகையில் எல்லா நாளும் மூணு நாளும் ஃப்ரீயாக தான் போச்சு வண்டி. யாரும் இடம் இல்லைன்னு சொல்லவும் இல்லை, யார் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ லாக்டவுன் அன்னைக்கு சில பிற ஆர்டிஓஸ்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி வண்டியெல்லாம் ஒழுங்காக அனுப்பி ஜனங்கள்லாம் எல்லோரும் நிம்மதியாக தான் போய் சேர்ந்தாங்க. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் எங்களுக்கு வரல. அது சமூக வலைதளங்களில் சில பேர் யாராவது அவங்களும் வேணும்னு யாராவது போட்டிருப்பாங்களே தவிர வேறு எந்த விதமான புகாரும் வரல. அதே மாதிரி பொங்கல் தொகுப்புலையுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த தலைவர் வந்து இப்போ விட்டு போனதெல்லாம் இன்னைக்கு வாங்கிக்க சொல்லியிருக்காரு. அது பதினேழு பொருள் இருக்கெல்லாம் ஒன்று ரெண்டு கேதுக்கு அது சரியாக இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பொங்கல் தொகுப்பு எல்லாருமே வாங்கிட்டாங்க, மிச்சம் இருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஎம் கொடுக்க சொல்லிட்டேன். தொடர்ந்து வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை வந்து உள்நோக்கத்தோடு தான் செயல்படுது. அதெல்லாம் உள்நோக்கமெல்லாம் கிடையாது. யார் தவறு செய்தவன் போய் தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை கொடுப்பான். அவனை யார் தப்பு செய்கிறானோ அவங்க தண்டனை.